இதயத்தை மணந்த காதல் கதை. தந்தையும் கணவனையும் போரிலே பறி கொடுத்த பெண் ஒருத்தி தன் மகனையும் போருக்கு அனுப்பிய புரட்காட்சி வேண்மாள். கொஞ்சம் கேளே, நானே எழுதியிருக்கிறேன் புதிய நடை. வீரத்தை மணந்த காதல் கதை. தந்தையும் கணவனையும் போரிலே பறி கொடுத்த பெண் ஒருத்தி தன் மகனையும் போருக்கு அனுப்பிய புரட்காட்சி வேண்மாள். கொஞ்சம் கேளேன், நானே எழுதியிருக்கிறேன் புதிய நடையில். காவிரி தந்த தமிழகத்து புதுமணலில் களம் அமைத்து சேர சோழ பாண்டி மன்னர் கோபுரத்து கலசத்தில் யார் பொழிதான் பறப்பதென்று இன்று போல் போர் தொகுத்து கொண்டிருந்த காலம். அந்நாளின் போர்க்களத்தில் தாய் நாடு காக்க தாவி பாய்ந்து செத்தார் தந்தை என்ற செய்தி கேட்டு தளர்வீழ் விழுகானால் தமிழகத்து கிளியும். அனல் போக்கும் விழியோடு அயலோன் சென்றிருந்த அவள் கணவனும் வந்துட்டான். புனற்போக்கும் விழியாலே அவள் போர் செய்தி தந்திட்டாள். தந்தை களம்பட்ட செய்திக்கோ தவித்தாய் என்றான். இல்லையன்பா, முல்லை சூழ் இந்நாட்டு படையில் ஒரு வீரர் குறைந்திட்டார். நல்ல உடையில் ஒரு கீழ்ச்சல் வந்தது போலன்றோ. இனி தடையின்றி நுடைவரே பகைவர் என எண்ணினேன். அடைப்பட்ட கண்ணீர் அணை உடைத்தது அத்தான் என்றான். அவன் குகைவிட்டு கிளம்பும் புளியன புகைவிட்டு குமிரும் எரிமலையன பகைவெட்டி சாய்க்கும் வாள் எடுத்தான் சூளுரத்தான் சுழகவன் தூக்கினான் சுக்கு நூறுதான் சூழ்ந்து வரும் படை என்றான். நாடு வீட்காமல் வீடு திரும்பேன் என்றான். நங்கையோ நகை முழக்கம் செய்து நடந்தெழுக கண்ணே என்றான். திரும்பி வருவேனோ இல்லையோ எதற்கும் இப்போதே இந்தா ஒரு முத்தம் திரும்பு என்றான். கொடுத்தான் பின் தொடுத்தான் பகைவர் மீது பாடம். போர் 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 எனவே முழங்கிட்டது முரசொலி. பார் 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 பைங்கிலின் உரிமையாளர் பகைவர் மீது பாய்ந்து கொள்ளும் வீரப்பார் என்று பட்டாளத்து வீரர் எல்லாம் ஏந்துரைத்தார். அந்த கட்டாணி முத்தாடும் கண்விழியே அவள் சிரித்திட்டாள். களத்து நிலை அத்தானுக்கு அடுக்கடுக்காய் குவிந்து வரும் வெற்றிகளை கேட்டுவிட்டு கோட்டைகள் விடுபட்டன, எதிரின் குதிரை கால்கள் உடைப்பட்டன, வேடர் படை முடிப்பட்டது, வேர்கள் பொடிப்பட்டன, எம் கொட்டவன் படைகள் கொட்டும் வேலையை கோட இடி என கேட்குது கேட்குது என குதித்திட்டாள். புதுப்பெண் அமைத்திட்டாள். வீரர்கள் வந்தனர், வெற்றி உன் கணவருக்கே என்றனர். வேந்தனின் தூதுவர் வந்தனர், வாழ்த்துக்கள் வழங்கினர். வீட்டோரத்து தோழிகள் வந்தனர், வெற்றி மீட்டோனை வாசித்து மகிழ்ந்தனர். அந்த அழகி ஆனந்த கண்ணீர் பொழிந்தார். அப்பொழுது ஏன் அந்த மனிதன் வந்தானோ ஏவச் செய்தி சொல்வதை? என் அருமை பெண்பாவாய், கண்ணல்ல கலங்காதே, களச்செய்தி கடைசி செய்தி கேள் என்றார். அந்தோ மாவிலை தோரணம் கட்டி மணவிழா மேடை தண்ணில் வாழ்விலே ஒன்றானோம் என்று சொன்ன கண்ணாளன் மார்பிலே வேல் தாங்கி நல்ல சாவிலே விழுந்து விட்டான். ஆதிதான் போன பெண்ணும் உயிர் வாழும் ஆரம்ப அச்சத்து தமிழ் பதுமை. கொத்தான மலர் இந்த குடும்பம், அதை கொத்தாமல் கொத்திவிட்ட கொடுஞ்சாவை பழித்தால் இழித்துரைத்தால் இனி என்ன மிச்சமென்றும் கடியழுகி போனதென்றும் கதறி அழுதாள். பனி வெல்ல விழிகாட்டி பணவெல்ல முடியுரைத்து பள்ளியரை கவிப்பாடும் நாளெல்லாம் இனி மண்தானோ, இனி இது தூங்காத கண்தானோ என அழுதாள். அத்தான் பிணம் கிடக்கும் கலர் நோக்கி தொழுதாள். சோகத்தால் விழுந்து விட்டவள் காதில் வெற்றி வேகத்தால் பகல் கொட்டும் போர் முழக்கம் பட்டதுதான் தாமதம், விட்டதுதான் கெட்ட தினம் என கூறி முழுவதுமே பட்டொழிந்து போகட்டும் என எழுந்தாள். பட்டில்லா நாட்டுக்கே இன்றி வீட்டுக்கோ வாழ்வேன் என்றாள். அட்டில் நான் நாளை பார்த்து விதம் கண்ட தமிழ்நாட்டு மாதரசி தொட்டிலே இட்டு தான் வளர்த்த தூய செல்வன் அட்டியின்றி கல்வி கற்க ஆலமரத்தடி ஆசானிடம் சென்றிருக்கும் நினைவு கொண்டால் அங்கு சென்றாள். அம்மா என வாழ்ந்தால் அன்பு மிகு மழை தங்கம். அப்பா தாத்தா ஊர் திரும்பினாரோ என்றான். திரும்பி வந்து சாவூர் சென்று விட்டார். கரும்பே நீயும் வா என்றாள். என்ன வாங்கி வந்தார் என்றான். மானம் மானம் அழியாத மானம் என்றாள். அதை சுவைக்க நீயும் பருகு என்றான். வந்துவிட்டான் குளக்கொழுந்து குடும்ப விளக்கு எரிந்து கொண்டே கூறுகின்றாள். எதிரிகளின் படையெடுப்பால் நம் குடும்பம் களை உதிர்த்து விட்ட மரமாக போனதடா தம்பி, கவலை இல்லை. களம் சென்றார் மான்றார், நிலம் உள்ளவரை மானம் காத்தார் என்ற பெயர் கொண்டார். மகனே, உன் தோளிலே பலம் உள்ளவரை நீயும் பகையை சாடு, பரணி பாடு, இது உன் தாய் திருநாடு. உடனே ஓடு என தாவி அணைத்து தலைமகன் தன்னை சீவி முடித்திரத்த காவி படிந்த வாழ் கொடுத்து சென்று வா மகனே தெருமுனை நோக்கி என்று சொன்ன திருவிடத்து காட்சி தன்னை போற்றி பாடாதார் உண்டோ திருமகளே இப்பூ உலகில்.